வணக்கம் இது பீப்பிள் இண்டே சீரீஸ் பொதுவாக நம்ம பிரேசல் வேர்ப்ஸ் கத்துக்கிறப்போ சீக்கிரமே அது நமக்கு மறந்து போயிடும் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமா ஒரு பத்து ஃப்ரேசல் வேர்பா அதோட அர்த்தத்தோட நம்ம கத்துக்குவோம் ஒன்னும் ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி அர்த்தத்துல இருக்கும் அதுலேயும் வேர்புல இருந்து அந்த பிரேசல் வேபுடைய அர்த்தம் ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம மெமரைஸ் பண்ணாலும் நமக்கு சீக்கிரமே மறந்து போயிடும் சோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி எப்படி ஃப்ரேசல் வேப்ஸை கத்துக்கிட்டா அது மறக்காமல் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த பார்ட்டிகள் என்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அந்த பார்ட்டிக்கல் ஒரு வேர்போட சேர்ந்து ஃப்ரேசல் வேர்பா வர்றப்போ அது என்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சு ஒரு குரூப் குரூப்பா நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் நமக்கு அது மறக்காது அதை யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் சோ அந்த வகையில் இன்னைக்கு ஆன் அப்படின்ற பார்ட்டிகளை வேர்போட சேர்த்து ஃப்ரேசல் வேர்பா யூஸ் பண்ணுறப்போ அது எந்த அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சில வேர்போட ஆன் என்ற பார்ட்டிகளை சேர்க்கிறப்போது தொடர்ந்து செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் கண்டினியூ டூயிங் சம்திங் இந்த அர்த்தத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில ஃப்ரைசர் வேர்ப்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீப் ஆன் ஸோ தொடர்ந்து செய் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி பெறுவாய் இப்படி நம்ம சொல்லணுமானா கீப் ஆன் ட்ரையிங் யுல் சக்சீட் கீப் ஆன் ட்ரையிங் யுல் சக்சீட் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இப்போ தொடர்ந்து சாலையோடைய லெஃப்ட் சைடுலயே போ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் கீப் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட் கீப் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட் இப்போ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணு அந்த மாதிரி சொல்றதுக்கு இன்னொரு ஃப்ரைசர் பாப்பை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் கேரி ஆன் ஸோ தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு யூ கேரி ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ப்ளீஸ் கேரி ஆன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நான் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்றதுக்கு ப்ளீஸ் கேரி ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒன்றுமே நடக்காது போல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுமா பிளீஸ் கேரி ஆன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றது நீ பாட்டுக்கு பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு ஸோ அடுத்த கோ ஆன் இதுவும் நீ பாட்டுக்கு பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸோ தொடர்ந்து பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு இப்போ நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம் இப்படியே என்னால் தொடர்ந்து வாழ முடியாது பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஐ கேன்ட் கோ ஆன் லிவிங் திஸ் வே ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஐ கேண்ட் கோ ஆன் லிவிங் திஸ் வே ஐ டு நீ இப்படியே பண்ணினா நீ இப்படியே தொடர்ந்து பண்ணினா யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஸோ இதையே நீ கண்டினியூ பண்ணா யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம் இஃப் யூ கோ ஆன் லைக் தஸ் நோபடி வில் டாக் யூ இல்ல நம்ம பிஹேவிங்ன்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம் இப் யூ கோன் பிஹேவிங் லைக் திஸ் நோ படி வில் டாக் டு யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம தொடர்ந்து பண்றது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வர்ப் ட்ராக் ஆன் ஸோ தொடர்ந்து அதை அப்படி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ இந்த கேஸை மூணு வருஷமா இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம் ஸோ த கேஸ் ஹேஸ் பீன் ட்ராகிங் ஆன் ஃபார் த்ரீ இயர்ஸ் த கேஸ் ஹேஸ் பீன் ட்ராகிங் ஆன் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஜவ்வு மாதிரி இழுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு ஸ்டார்ட் பண்ணாரு ஹாஃப் அன் அவர் அவர் பாட்டி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ரொம்ப நேரம் நீடிக்கிற விஷயங்களை தான் நம்ம டிராகான் வச்சு சொல்றோம் ஷி டிராக்டன் எக்ஸ்பிளைனிங் ஃபார் நியர்லி ஹாஃப் அன் அவர் இப்படி நம்ம சொல்லலாம் இல்ல சிம்பிளாக ஹர் எக்ஸ்பிளேஷன் ஃபார் ஹாஃப் அன் அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த இதுவும் ரொம்ப நேரம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வள வள பேசிட்டே இருக்காது அதை நம்ம வந்து ட்ரோன் ஆன் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ பண்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரோன் ஆன் வச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய மேனேஜர் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் சேல்ஸ் பத்தி வள வள பேசிட்டு இருந்தார் செம்ம போரிங்காக இருந்தது எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா த மேனேஜர் ட்ரோன் டான் அபவுட் சேல்ஸ் ஃபார் டூ ஹவர்ஸ் த மேனேஜர் ட்ரோன் டான் அபவுட் சேல்ஸ் ஃபார் டூ ஹவர்ஸ் அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் டுவெல் ஆன் ஸோ கண்டினியூ டூயிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த இடத்துல டுவெல் ஆன்றது கண்டினியூஸாக திங்க் பண்ணிட்டு இருக்குது அதை பத்தி யாவது யோசிச்சிட்டே இருக்குது ஸோ அதை பற்றி ஏன் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டோன்ட் வெல் ஆன் இட் டோன்ட் வெல் ஆன் இட் அடுத்த மூவ் ஆன் கீப் மூவிங் தொடர்ந்து போங்க போங்க அப்படின்னு சொல்றது நிக்காதீங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கே நிக்காதீங்க நகருங்க நகருங்க இப்படி சொல்லணுமானா டோன்ட் ஸ்டாண்ட் யூர் மூவ் ஆன் மூவ் ஆன் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்த பிரேசல் ஒர்க் ப்ரெஸ் ஆன் இதுவும் கண்டினியூ டூயிங் சம்திங் தான் இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்க இடையில வந்து அதை விட்டுறாதீங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம சரியான நேரத்தில் வேலையை முடிக்கணும்னா நம்ம தொடர்ந்து பண்ணணும் அடுத்த பிரைசல் ஒர்க் புஷ் ஆன் இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாராவது என்கரேஜ் பண்ணுறதுக்கு கமான் தொடர்ந்து பண்ணு நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த புஷ் ஆன் அப்படின்ற இந்த ஃப்ரேசர் வாப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ புஷ் ஆன் யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆல்மோஸ்ட் நீ முடிக்க போகிற கமான் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ டோன்ட் கிவ் அப் புஷ் ஆன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஃப்ரைசல்வாப்பை யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தோம் தொடர்ந்து பண்ணு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆன் என்ற பார்ட்டிகளை யூஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற செட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கிறது யாரையாவது சார்ந்து இருக்கிறது யாரையாவது நம்பி இருக்கிறது இந்த மாதிரி மீன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆன்ன்ற என்ற பார்ட்டிகளை சேர்த்து நம்ம ஃப்ரேஷல் வாப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிபெண்ட் ஆன் யாரையாவது சார்ந்து இருக்கிறது நீ எப்பவும் உன் பெற்றோரையே சார்ந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ ஏதாவது பணத்துக்காகவோ ஏதாவது ஒரு வசதிக்காகவோ நம்ம அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறது எதாவது ஒரு ஜாபுக்காகவோ எதுக்காக வேணுமானாலும் சோ நீ எப்பவும் உன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் யூ கேன் டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் எவர் யூ கேன் டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் எவர் இப்போ இதே மாதிரி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி அர்த்தத்துல நம்ம ரிலை ஆன் அப்படின்ற பிரேஸ் அல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ மக்கள் தண்ணீருக்கு இந்த கிணற்றை தான் நம்பி உள்ளனர் தான் சார்ந்து இருக்காங்க அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான் பீப்புள் ரிலை ஆன் திஸ் வெல் ஃபார் வாட்டர் பீப்புள் டிபண்ட் ஆன் திஸ் வெல் ஃபார் வாட்டர் எப்படி வேணா நம்ம சொல்லலாம் எல்லாத்துக்கும் சிமிலர் மீனிங் தான் ஸோ இதே மாதிரி அர்த்தத்துல இன்னொரு என்ன அப்படின்னா கவுண்ட் ஆன் இப்போ வந்து ஏதாவது ஹெல்ப்னா நீங்க என்ன நம்பலாம் என்ன நம்பி நீங்க கூப்பிடலாம் எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா

ஸோ சம்திங் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்பி இருக்கிறது இந்த பர்டிகுலர் விஷயத்த நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பேங்க் ஆன் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ எங்களுடைய சேல்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணணும் அதுக்கு நம்ம எதை நம்பி இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஒன் இல்லை சம்திங் வி ஆர் பேங்கிங் ஆன் அவர் நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வி ஆர் பேங்கிங் ஆன் அவர் நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எனது நண்பர்களின் ஆதரவை நம்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க என்னுடைய நண்பர்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல இந்த இடத்துல என்னுடைய நண்பர்களின் ஆதரவை நம்பியிருக்கிறேன் அவர்களுடைய சப்போர்ட்டை நம்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஐ பேங்க் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஐ டிபெண்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் ஐ ரிலை ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் ஐ கவுண்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் பட் இந்த இடத்துல நம்ம பேங்க் ஆன் சொல்றப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐ பேங்க் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அடுத்து நம்ம பார்க்க கால் ஆன் ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்போம் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்கள நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அப்போ நம்ம கால் ஆன் அப்படின்றது ஃப்ரைசல்வாப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நமக்குலாம் தெரியாது யாராவது ஒரு ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட்டை தான் அது கூப்பிட்டா தான் அவர் தான் அது சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல கால் ஆன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கால் ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீ டூ கால் ஆன் அ ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட் டு ரிசால்வ் த இஷ்யூ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கோம் அவங்க ஏதாவது ஃபினான்சியல் எய்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் த வெல்தி கண்ட்ரீஸ் ஃபார் ஃபினான்சியல் எய்ட் இப்போ நாம எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஸ்கில்லு மணியை இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லணுமானா அப்ப நம்ம ட்ரோ ஆன் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு ரிப்பேருக்காக என்னுடைய சேமிப்பு பணத்தை நம்பி அதுலேருந்து பணத்தை எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஐ ட்ரூ ஆன் மை சேவிங்ஸ் டு பே ஃபார் த ரிப்பேர்ஸ் ஐ ட்ரூ ஆன் மை சேவிங்ஸ் டு பே ஃபார் த ரிப்பேர்ஸ் இப்போ அதே மாதிரி இந்த நாவலை ஆசிரியர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஸ்கில் மணி எல்லாத்தையும் நம்ம டிரா அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்பீரியன் அடுத்த பிரேசல் வர்ப்பு ஹிஞ்சான் இது வந்து எதையாவது ஒன்ன கம்ப்ளீட்டா அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அதுக்குதான் நம்ம ஹிஞ்சான் அப்படின்ற இந்த பிரேசல் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக யார் நேரில் பார்த்த சாட்சியோ அதோட டிபெண்ட் பண்ணி தான் இந்த கேஸே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த கேஸ் ஹிஞ்சிட் ஆன் ஐ விட்னஸ் டெஸ்டிமனி இந்த கேஸ் ஹிஞ்சிட் ஆன் ஐ விட்னஸ் டெஸ்டிமனி ஸோ நேரில் கண்ட சாட்சிகளின் சாட்சியத்தை டிபெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ அதே மாதிரி தேர்தல் முடிவுகள் நம்ம என்ன கேம்பெயின் பண்ணுறோமோ அதை தான் பண்ணி பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஹிஞ்சு ஆன் கேம்பெயினிங் அடுத்து நம்ம பார்க்க போகிற செட் போர்டிங் எதுலையாவது ஏறுறது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆன் என்ற பார்ட்டிகுலர் வர்போடு சேர்த்து நிறைய ஃப்ரேசர் வப்ஸ் இருக்குது ஸோ நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சில ஃப்ரேசல் வப்ஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெட் ஆன் ஏறுறது பஸ்ஸில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எதுல ஏறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கெட் ஆன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கெட் ஆன் த பஸ் கெட் ஆன் த ட்ரெயின் கெட் ஆன் த ஃப்ளைட் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி அர்த்தத்தில் நம்ம ஹாப் ஆன் அது கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் குயிக்காக டக்குன்னு ஏறுறது ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹாப் ஆன் அதுலையும் ஸ்பெசிஃபிக்காக பின்னடி வழியாக ஏறுறது அதுக்கும் நம்ம வந்து ஹாப் ஆன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கு கிட்ட டக்குன்னு நான் பஸ்ல ஏறினேன் அது பின் பஸ்ஸோடைய பின் பக்கத்துல ஏறினேன் அப்படி கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக பஸ்ல ஏறினேன் அப்படி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ ஆன் த பஸ் அட் த ஸ்பீட் ப்ரேக்கர் ஐ ஆன் த பஸ் அட் த ஸ்பீட் ப்ரேக்கர் ஸோ இதுவும்

சோ அதுக்கெல்லாமே நம்ம கிளைம் ஆன் சொல்லலாம் சோ என்னோட முதுகில் ஏறிக்கோ டைட்டா பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணுமானா கிளைம் ஆன் டு மே பேக் அண்ட் ஹோல் டைட் கிளைம் ஆன் டு மே பேக் அண்ட் ஹோல் டைட் அடுத்தது எம்பார்கான் இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா போட் ஷிப் ஏர் ட்ரெயின் கூட ஓகே தான் சோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏறுறதை வந்து நம்ம எம்பார்கான் அப்படின்ற ஃப்ரேஷர் ஒர்க் வச்சு சோ இப்ப அவர்கள் விடுமுறைக்காக உல்லாச கப்பலில் புறப்பட்டனர் ஏறி புறப்பட்டு சென்றனர் இந்த மாதிரி சொல்லணுமா தி எம்பார்க்ட் ஆன் த க்ரூஸ் ஷிப் ஃபார் தி வெக்கேஷன் தி எம்பார்க்ட் ஆன் த க்ரூஸ் ஷிப் ஃபார் தி வெக்கேஷன் போட் ஆன் சோ இத நம்ம ஸ்பெசிபிக்கா போட் ஷிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் ஏர்கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ பயணிகளை விமானத்தில் ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பயணிகள் விமானத்தில் ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம் சோ பாசஞ்சர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு போர்ட் ஆன் தி பிளேன்

விஷயங்களையும் நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஆன் என்ற பார்ட்டிகளை சேர்த்து சிறைய சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ரெசர் பார்த்திங்கன்னா பிகான் இது வந்து புள்ளி பண்றது சும்மா அவங்களையே இதுக்கு எடுத்தாலும் திட்டுறது அவங்களையே குறை சொல்றது ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இப்போ எது மிஸ்டேக் நடந்தாலும் சரி அவர் என்ன தான் குறை சொல்லுவார் என்னதான் திட்டுவார் இப்படி நம்ம சொல்ல போறோம் ஹி ஆல்வேஸ் பிக்ஸ் ஆன் மீ வென் வேன் கோஸ் ராங் சேர்க்குறப்ப யாருக்காவது எதாவது ஒன்று பண்றதுன்னு சொன்னோம் பனிஷ் பண்றது கிரிட்டசைஸ் பண்றது அவங்களை புள்ளி பண்றது அந்த வகையில நம்ம அழுத்தது வந்து போட்டு கொடுக்கறது யாரையாவது போய் போட்டு கொடுக்கறது சோ இதை நாம வந்து டெல் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா இல்ல ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்டேயோ டீச்சர் கிட்டையோ இல்ல ஆபீஸ்லன்னா பாஸ் கிட்டேயோ போய் அதை போட்டுக் கொடுக்கறது ஸோ இருவனை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐஎம் கோயிங் டு டெல் ஆன் யூ ஐ எம் கோயிங் டு டெல் ஆன் யூ ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு போட்டு கொடுத்துட்றதே என்னோட பேரண்ட்ஸ் என்ன கொண்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ டோன்ட் டெல் ஆன் மீ ப்ளீஸ் டோன்ட் டெல் ஆன் மீ மை பேரண்ட்ஸ் வில் கில் மீ ப்ளீஸ் டோன்ட் டெல் ஆன் மீ மை பேரண்ட்ஸ் வில் கில் மீ அடுத்தது கம் டவுன் ஆன் இது வந்து யாரையாவது பனிஷ் பண்றது இல்ல யாரையாவது ரொம்ப கடுமையா திட்டுறது அதை நம்ம கம் டவுன் ஆன் அப்படின்ற சொல்லுவோம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா சொல்லுனதுக்காக என்னோட அம்மா எனக்கு வேணாலும் வச்சுக்கலாம் பனிஷ் பண்ணாங்கன்னு வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்தது லெட் ஆன் யாருடைய சீக்ரெட்டையாவது இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லிடுறது சோ இப்போ நம்ம இதை நெகட்டிவா தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் சோ நான் சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்

இப்போ போலீஸார் திருட்டு குற்றச்சாட்டை திருட்டு குற்றத்தை அவன் மீது சுமத்தினர் அந்த பழி அவன் மேல போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதானா த போலீஸ் பின் டு தெஃப்ட் ஆன் ஹிம் த போலீஸ் பின் டு தெஃப்ட் ஆன் ஹிம் அடுத்த ஃப்ரேஸல் வொர்க் சியார் ஆன் யாரையாவது உற்சாகப்படுத்துறது நான் இப்ப என்னோட பொண்ணை உற்சாகப்படுத்தினேன் அப்படின்னா இ சியர்ட் மை டாட்டர் ஆன் இப்படி நம்ம சொல்லுவோம் தங்களுக்கு பிடித்த வீரர்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஆன் கடைசியா நம்ம பார்க்க போறது கேங்கப் யாருக்கு எதிராவது எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிறது அதை வந்து நம்ம கேங்கப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னுடைய வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் எனக்கு எதிராக கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எனக்கு எதிராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஆல் மை கிளாஸ்மேட்ஸ் கேங் டான்மில் கேங் டான்மி சோ இந்த வீடியோல நாம ஆன் அப்படின்ற பார்ட்டிகுலர் வேர்பா ஒரு வேர்போட சேர்த்து யூஸ் பண்றப்போ அது என்ன மாதிரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்